வணக்கம் ஷர்குருவே துணை. அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு காஞ்சிபுரம் சத்தியவிரத க்ஷேத்திரம் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ காகபுஜண்ட குரு பகவானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினத்திலே உலகத்தின் ஆதிகுரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் அவர்தம் சீடராக விளங்கக்கூடிய ஸ்ரீ கோரக்கநாதருக்கு திருவாய் மலர்ந்தருளுகின்ற ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த ஜீவநாடி மிக மிக ஒரு அதிசயமான நாடி. ஜீவநாடி என்று சொன்னால் ஜீவன் என்று சொன்னால் உயிர், உயிருள்ள நாடி. அதாவது சித்தர்கள் நேரடியாக பேசுகின்ற ஒரு தெய்வீக அமிர்தமயமான ஒரு நேரம் இந்த பொன்னான நேரம். இந்த ஜீவநாடி படிக்கின்ற பொழுது படிக்கிற முறை என்ன, பக்தர்கள் எவ்வாறு கேள்வி கேட்கணுங்கிற விவரத்தை நான் முதல்ல சொல்கிறேங்க. ஒரு கேள்வி கேட்கணும். நான் சோதியம்பாக்கம் பாவூர் காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய காகபுஜண்டர் குரு கோயிலிலே தினசரி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜீவநாடி பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே எப்படி முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு கேள்வி கேட்கலாம். அது கோயிலே கேட்கின்ற போது 3 கேள்வி. இப்போ நீங்கள் லைவில் இருக்கீங்க, நேரலையில் இருக்கீங்க, ஆக அப்படின்னால ஒரு கேள்வி. ஏன்னா பல பேர் பயனடைகிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துறதுனால ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் பெயர் சொல்லணும், உங்கள் வயது சொல்லணும், அதுக்கடுத்து ஒரு கேள்வி. இந்த 3 உரம் நீங்கள் கேட்கணும். இந்த 3 உரம் கேட்டிங்கன்னா ஜீவநாடி சுருதியை கையில் வச்சிட்ருக்கேன், குருவை வணங்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கின்றது முன்னே காகபுஜண்டரை மனதால் ஒரு க்ஷண நேரம் வணங்கி விட்டு கேள்வி கேளுங்க. கேட்ட பிறகு நான் சுருதியிலிருந்து அந்த பாடலை படித்து உடனடியாக உங்களுக்கு விளக்கமும் சொல்லுவேன். உங்கள் மொபைல் ஃபோன் இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த நாடி வந்து காகபுஜண்டர் ஜீவநாடி. காகபுஜண்டர் உலகத்தினுடைய ஆதி குரு. வணக்கம் சார். வணக்கங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சார், என் பெயர் ஜெயபிரகாஷ். சிவபிரகாஷ். நல்லது. உங்க உங்க ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், வணக்கம் ஜெயபிரகாஷ். உங்க வயது சொல்லுங்க. சார், டேட் ஆஃப் பர்த் 10/6/1982. 82, 92, 2012, 2012, 35 வயசுக்கு மேல ஆகுது இல்லைங்களா? ஆமாம், 35-36 வயதாகுது. சரி, ஆமாம், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, உங்களுடைய தேவை என்னன்னு சொல்லுங்க. தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமாம் சார். சரி ஜெயபிரகாஷ், லைன்ல இருங்க, நான் சுருதி படிக்கிறேன். ஓம் நர்பவி நர்பவி நர்பவியே நம்ம ஒன்று மகள். வெள்ளி எங்கிரியில் மேவும் வெள்விடையோனை போற்றி தெள்ளியே செயப்பிரகாசுயன் தெள்ளித பாலர்தற்கும் கள்ளமில் ஜீவச்சுருதி கபடிலா சொல்வேன் யானும் அள்ளிட கோரக்கானி அன்புடன் கேட்டி சீட. திருவெள்ளியங்கிரி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி ஜெயபிரகாஷ் என்று சொல்லக்கூடிய பாலகன் வேண்டி கேட்டபடியினாலே அந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை நான் சொல்லுகிறேன். என தர்மச் சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்டிட பாலர்தற்கும் கெடுதியில் திங்களாருள் நாட்டதில் அடிமை தேட்டும் நுட்பம் சார் அமைந்து பின்னும் கூட்டிட மேன்மை உண்டாம் குறித்ததோர் கரியந்தோடம் ஈட்டிட இவனும் தானும் இப்புவி புசுண்டன் கோட்டம் கோட்டத்தில்லாவின் பூசை குறையிலா செய்து பின்னும் நாட்டதில் வணங்கி ஏத்த நன்காக்கை கண்ணமீக சாட்டிட தேட்டும் அமைந்து சடுதியில் குபேரன் போலாய் ஈட்டிட வாழ்வான் என்று இப்புவி ஆசி முற்றே. அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த ஜெயபிரகாஷ் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்காக இந்த பாலகன் தொழில் பற்றிய விவரங்களை வேண்டி கேட்டபடியினாலே இந்த பாலகனுக்கு சனி பகவானுடைய தோடம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த தோடத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை சொல்லுகிறார். அந்த சாந்தி பரிகாரம் என்னவென்று சொன்னால் உலகாதி குருவாக விளங்கக்கூடிய இந்த தெய்வ நூலை உலகத்துக்கு அள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய காகபுஜண்டர் குரு கோயிலிலேயே ஒரு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒருமுறை பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்துவிட்டு தினமும் தன்னுடைய வீட்டிலே எள் அன்னத்தை காக்கைக்கு தினமும்
வைத்து வணங்கி கொண்டு வர 6 மாத காலத்திற்குள் இந்த பாலகனுக்கு நல்ல முறையிலே தொழில் அமைந்து குபேரன் போன்று வாழக்கூடிய பலன் இருக்கின்றது என்கின்ற ஆசீர்வாதத்தை உலகாதி குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் நல்ல முறையிலே சொல்லி முடிக்கின்றார். சுபம் அருளாசிகள். ஜெயபிரகாஷ் கேட்டுட்டீங்களா சுவாமி? உங்களுக்கு சனி பகவானுடைய தோஷம் உங்களுக்கு இருக்கு, அந்த தோஷத்தினால்தான் உங்களுக்கு நிலையான தொழில் அமையாத கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த நிலையான தொழில் நுட்பம் சம்பந்தப்பட்ட தொழிலாக அமையும், 6 மாத காலத்துக்குள் அமையும். அதற்காக பரிகாரம் இப்போ நான் வந்திருக்கேன் இல்லையா, எங்களுடைய கோயில் காகபுஜண்டர் குரு கோயில் சோதியம்பாக்கம் பாவூர் காஞ்சிபுரம் அருகில், காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகிற வழியில் ஒரு 13 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டோர் சிப்காட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து உள்ள வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சோதியம்பாக்கம் பாவூர் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் இருக்கு. அங்கே வந்து பாலபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு தினமும் எள்ளெண்ணம் வைத்து சுவாமி காகைக்கு காக்கத்துக்கு காகைக்கு தினமும் சாதம் வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டு வர வேண்டும். ஓம் நற்பவி என்று சொல்லி வணங்கி கொண்டு வந்தால் உங்கள் பிரச்சனை தீரும், 6 மாதத்துக்குள்ள தொழிலமையும். அருளாசிகள். வணக்கம் வணக்கம். இப்போ வணக்கம். ஒரு நல்ல அற்புதமான முதல் ஜீவநாடி உலகாதி குரு காகபுஜண்டர் வெள்ளியங்கிரியில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பணிந்து சுருதியை எடுத்திருக்கிறார். இந்த திருத்தலம் இந்த கோவை மாநகரிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு இந்த ஜீவநாடி படிக்கப்பட்டு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய இறைவன் பேரருளாளன் அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவனுடைய பாதங்களை பணிந்து இந்த சுருதியை ஜீவநாடியை வாசித்திருக்கிறார். ஜெயபிரகாஷ் வெற்றி பிரகாசமான வெற்றியை பெறக்கூடிய அந்த ஜெயபிரகாஷனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு ஒளி, வாழ்க்கையிலே ஒரு ஒளி ஆரம்பம். ஏனென்று சொன்னால் காகபுஜண்டர் பற்றி பல பேருக்கு தெரியாது. பல பேர் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காகபுஜண்டர் உலகத்தின் ஆதிகுரு, பல கோடி யுகங்களாய் பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாய் சாகா வரம் பெற்று பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்திகளுக்கும் ஆதிகுருவாக சதாசிவ ரூபமாக விளங்கி கொண்டிருப்பவர் தான் காகபுஜண்டர். அவர் மகா குரு, உலகாதி குரு. அந்த குருவனுடைய திருப்பெயரை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவருடைய அருளை கேட்பதற்கு அந்த காதுகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவரை வணங்குவதற்கு நம்முடைய கைகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவரை காண்பதற்கு உங்கள் கண்கள் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும். அது சாதாரணமான ஒரு கருணைக்கடல் காகபுஜண்டர், கருணையே வடிவமானவர். எங்கள் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே அவர் எவ்வாறு விற்றிருக்கிறார் என்று சொன்னால், 16 திருக்கரங்களோடு சிரஞ்சீவியாக என்றென்றும் 16 என்று வாழ்த்துவார்கள். மக்கள் வாழ்த்துகின்ற பொழுது சிரஞ்சீவியாக வாழ வேண்டும், என்றென்றும் 16 வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அப்படி 16 கரங்களுடன் சிரஞ்சீவி கோலத்திலே உலகத்தின் ஆதிகுரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே காஞ்சிபுரம் அருகிலே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். திருப்படிகள் 16, கரங்கள் 16, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய கால்கள் 16, எல்லாம் 16. சோதியம்பாக்கம் பாவூர் காஞ்சிபுரம் திவ்ய திருத்தலம் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயிலில் எல்லாம் 16 இருக்கும். மிக அற்புதமாக இருக்கும் ஆலயம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து காகபுஜண்டர் வணங்கி விட்டு செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அது மட்டுமல்ல, அந்த காகபுஜண்டர் குரு கோயிலில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திர மூர்த்திகள், 12 ராசி மூர்த்திகள், 16 திதி மூர்த்திகள், இவங்கள்லாம் உலகத்தில் இதுவரை எங்கேயுமே அவங்க ரூபத்தில் அமர்ந்ததா எனக்கு தெரியலை, நான் அறியவில்லை, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நம்முடைய காகபுஜண்டர் குரு கோயிலில் இவர்களெல்லாம் அமர இருக்கிறார்கள். சிலைகள்லாம் செய்தாச்சு, பிரதிஷ்டம் மட்டும்தான் ஆகணும். ஆகப்படினாலே காகபுஜண்டர் கருணைக்கடல், எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்குவார், அருளை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார், தெய்வீகத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கருணை மலை காகபுஜண்டர். அது மட்டுமல்ல, நம்ம காகபுஜண்டர் அறக்கட்டளையின் மூலமாக பலவிதமான தெய்வீக திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டுமல்லாமல் காகபுஜண்டருடைய அருளானைப்படி ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் வாஸ்து சாஸ்திரம்,
ஸ்ரீ காகபுஜன்ற சித்தர் வாசு சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ரகசியம். அது வந்து ஸ்ரீ காகபுஜன்ற மனை லட்சணாமிர்தம் 7000 என்று சொல்லக்கூடிய தெய்வீக நூலிலிருந்து எடுத்து நான் எழுதியிருக்கேன். பாடலோடு எழுதியிருக்கேன், பாடல் விளக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோடு எழுதியிருக்கேன். ஒரு ராசிக்கு ஒரு புத்தகம், மேஷராசி முதல் மீனராசி வரை 12 புத்தகம் போட்டிருக்கும். அந்த 12 புத்தகம் பாருங்கள், இது வந்து தனுசு ராசிக்கு உண்டான புத்தகம், பார்க்கும்போதே மீனரா அதாவது குருவுக்கு உண்டான புத்தகம். இப்படி 12 ராசிக்கு 12 புக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம், அதாங்க டேபிளில் வச்சுருக்கேன். எல்லாம் 12 ராசிக்கு உண்டான புத்தகம். ராசின்னா மேஷராசி முதல் மீனராசி வரை தனித்தனியாக வாஸ்து சாஸ்திரம், சித்தர் வாஸ்து சாஸ்திரம் 2 பாகம் மேஷராசி முதலாக, சித்தர் வாஸ்து சாஸ்திரம் 13 பாகம் மீனராசி வரைய தனித்தனியாக புத்தகம் போட்டிருக்கும். சரி, இந்த புத்தகத்தில் என்ன ரகசியம் இருக்குது? சித்தர் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறீங்க, இந்த புத்தகத்தில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது சுகம். சுகமோடு வாழணும். அந்த சுகத்தை அருளுகின்ற இடம் எது தெரியுமா? நாம் உறங்குகின்ற இல்லம், அது மனை. அந்த மனையிலே எல்லா விதமான, ஒவ்வொரு மனையிலும் ஒரு விதமான நன்மை இருக்கும், தீமை இருக்கும், பல கோடி ரகசியங்கள் இருக்குது மனையில். அந்த மனையில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து அமிர்தமாக்குகின்ற தத்துவம், மனையில் உள்ள குற்றங்களை களைந்து அமிர்தமாக்குகின்ற ரகசியம் இந்த நூலிலே இருக்கிறது, இந்த சித்தர் வாசு சாஸ்திர நூலிலே இருக்கிறது. அது ராசி, அதாவது பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க வாசு சாஸ்திரம்னு சொல்கிறீங்க, இது ராசி வாரியாக எழுதியிருக்கீங்களே என்ன அப்படின்னா, வாஸ்து என்பது உலகிற்கு அறியும்படியான ஒரு வார்த்தை. ஆனால் காகபுஜன்றர் கோரக்கருக்கருடைய சுருதியினுடைய மூல சுருதியானது மனை லட்சணாமிர்தம் 7000. 7000 பாடல்களை கொண்டது மனை லட்சணாமிர்தம். மனையினுடைய லட்சணத்தை, மனையினுடைய லட்சணத்தை முறைப்படுத்துவதற்காக, அழகுபடுத்துவதற்கான முறைகள் அது ஸ்ரீ காகபுஜன்ற மனை லட்சணாமிர்தம் 7000 தான். சித்தர் வாசு, இது சித்தர்கள் முறை. சித்தர்கள் பல கோடி ரகசியங்களை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பரிபூர்ணமான ரகசியம், இதுவரை உலகத்திற்கு வெளிவராத ரகசியம் காகபுஜன்ற சித்தர் வாஸ்து சாஸ்திரம். ஆ வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து கலையரசிங்க. கலையரசி, உங்கள் பேர் கலையரசி, உங்கள் வயதுமா? 32. வயது 32. சரிம்மா, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எனக்கு வந்து அடிக்கடி உடம்பெல்லாம் போயிருக்குங்க. உடல் நலக்குறைபாடு, அடிக்கடி திடீர் திடீர்னு உடல் நலக்குறைபாடு. கலையரசி, உங்களுக்கு நோய், நோய், நோய் பிரச்சனை இருக்கு, சரிங்களா? வயது வயது 32. சரிம்மா, சரிம்மா, ஒரு கேள்வி தான். நம்ம என்ன, சுவாமி வந்து இப்போ வந்து கோயிலிருந்து சுருதி எடுத்தால் 3 கேள்வி கேட்போம் காகபுஜன்ற குரு கோயிலில் காஞ்சிபுரத்தில். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் லைவில் எடுக்கிறதுனால என்னென்ன பல பேருக்கு பலன் எடுத்து ஒரு கேள்வி, உங்களுடைய நோயை ஒரு பிரச்சனையாக நான் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துகிட்டு சுவாமி தியானம் பண்ணிங்க, காகபுஜன்ற தியானம் பண்ணிங்க, நான் சுருதி எடுக்கிறேன். ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நம்ம ஓ நமக்கு திருவருள் அவிநாசியன் திருப்பதி தன்னில் வாழும் கருவுடை ஈசன் பாதம் கபடிலா வேண்டி நின்று உருவுடை கலையரசியன் உத்தமீதற்கும் இற்றை அருளுடை ஔடதம் தன்னை அருளுவாம் சீடா கேட்டீம். திரு அவிநாசி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, கலையரசி என்று சொல்லக்கூடிய அன்பு குழந்தை வேண்டி கேட்டபடியினாலே அந்த குழந்தையினுடைய நோய் நீங்கி நல்லருள் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஔஷதம் சம்பந்தப்பட்ட சுருதியை நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக. கேட்டிட பாலர்தற்கும் குவலயம் முன்வினைதோடும் நாட்டதில் கொண்டு நிற்க நயந்திடு சாந்தி சொல்வாம்
ஈட்டிடு கச்சிப்பதியில் இந்திரு மாகரல் வாழும் நாட்டதில் ஈசன் கோட்டம் நயந்துமே உருள்வலம் கண்டுமே வேண்டி பின்னும் கபடிலா சுருதி நூலில் திண்ணமாய் அமிர்த சஞ்சீவியின் திகபுவி சக்கிரம் பெற்று மண்மிசை குருவின் ஆசி மகிழ்ந்துமே பெற்று பின்னும் திண்ணமாய் சென்று வருக திகழ்சூலுள் நீங்கும் முற்றே. திரு அவிநாசி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதங்களை பணிந்து வணங்கி உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர், கலையரசி என்று சொல்லக்கூடிய திருப்பெயரை கொண்ட இந்த குழந்தைக்காக தெய்வீக குருநூலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பாலகிக்கு சர்பதோடம் இருக்கின்ற காரணத்தினாலே, முற்பிறவில் செய்த ஊழ்வினையின் காரணமாக சர்பதோடம் இருக்கின்றபடியினாலே, சர்பதோடம் இருக்கின்றபடியினாலே இந்த பாலகருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த உடல்நல குறைபாடு நீங்குவதற்காக நான் ஒரு சாந்தி பரிகாரத்தை சொல்லுகிறேன், கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். காஞ்சி புண்ணிய க்ஷேத்திரத்திலே திருமாகரல் என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது. அந்த திருமாகரல் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே உடும்பீஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். உடும்பீஸ்வரரை வணங்கி அந்த கோயிலை ஒரு வலம், உருள் வலம் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்துவிட்டு காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு வந்து காகபுஜண்டரை வணங்கிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று காகபுஜண்டனுடைய வழியிலே குரு முகாந்திரமாக இந்த பாலகருக்கென்று குருவருளால் உணர்த்தப்படுகின்ற அமிர்த சஞ்சீவி சக்கரம், அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரத்தை முறையாக குருவருளால் செய்யப்பட்டு அந்த சக்கரத்தை குருமுகாந்தரமாக பெற்று வீட்டிற்கு சென்று அதை பூஜை அறையில் வைத்து தினமும் தொட்டு உரிய அமிர்த சஞ்சீவி மந்திரம் ஓதி, ஒரு அமிர்த சஞ்சீவி மந்திரம் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதி விதி கதி. இந்த மதி விதி கதியினுடைய ரகசியம்னா இந்த சித்தர் வாசு சாஸ்திர நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மதி விதி கதி இந்த ரகசியத்தை நாங்கள் எழுதி கொடுப்போம். அந்த மந்திரம், அந்த 16 அட்சரங்களை கொண்ட மந்திரத்தை காலை மாலை இருவேளையும் தினமும் காலை 16 முறை மாலை 16 முறை ஓதிக்கொண்டு வந்தால் 3 மாத காலத்திலே நோய் நொடி நீங்கி நல்ல முறையிலே வாழ்வாய் என்று குருநாதர் உங்களுக்கு சொல்லியிருக்காருமா, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இந்த நூலில் இப்போ சுவாமி இந்த கலையரசி என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு ஒரு அற்புதமான சுருதியை சொல்லியிருக்கார். அந்த குழந்தைக்கு சர்பதோடம் இருக்கின்ற காரணத்தினால இந்த நோய் நொடிகள் வந்துட்டுருக்கு. இந்த நோய் நொடிகள் எதனால் வருதுன்னா தோஷத்தினால் வருது. அதாவது இந்த நோய்கள்லாம் சில நேரத்தில் மருத்துவரால் கூட பரிசோதனை பண்ணி அறிஞ்சிக்க முடியும் எதனால் வந்ததுன்னு. ஆனால் வினையின் காரணமாக வரக்கூடிய நோயை எந்த மருத்துவராலும் உணர முடியாது, அது ஒரு ரகசியமானது. அதற்கு உரிய பரிகாரம், அதாவது வினை, இதுவும் ஒரு வினை தான். பரிகாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வினைக்கு வினை ஒரு நல்வினையை செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல நிலையை பெறுவது, அதுதான் பரிகாரம் சொல்லியிருக்காரு. திருமாகரன் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அற்புதமான திருத்தலம். உடும்பீஸ்வரர் இறைவன் மூலவரே உடும்பினுடைய வாழ் வடிவத்தில் இருப்பார். அற்புதமான திருக்கோயில் தொண்டை மண்டலத்திலே பாடல் பெற்ற ஸ்தலத்தில் பிரதானமாக விளங்கக்கூடியது. எங்கள் காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு நேர் எதிர்க்க ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருமாகரன் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அங்கே கூட இறைவனுக்கு அபூர்வமான சக்தி உண்டு. அந்த இறைவனுடைய ஆலயத்தில் உருள்வலம் வர சொல்லியிருக்கார், ஒரு அற்புதமான ஒரு சாந்தி பரிகாரம். அதுக்கடுத்தது காகபுஜண்டர் குரு கோயிலில் வந்து வணங்கிட்டு அமிர்த சஞ்சீவி சக்கரம், 16 அங்குலம் ஒரு அங்குலம் கணத்தில் மூலிகை சக்கரம். அந்த மூலிகை சக்கரத்தினுடைய ரகசியங்கள் தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூலிகை சக்கரம் முறையாக போட்டு என்கிரேவ் பண்ணி அதுக்கு 16 விதமான தீட்சைகள் கொடுக்கணும், அது சிரஞ்சீவி தீட்சின்னு பேர். அந்த 16 விதமான தீட்சையை முறையாக கொடுத்தா
அந்த சக்கரமானது இயங்க ஆரம்பிக்கும். அந்த அட்சர தேவதைகள்லாம் இயங்க ஆரம்பிப்பாங்க. அந்த யந்திரத்தை வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு அமிர்த சஞ்சீவி மந்திரம் நாங்கள் சொல்லுவோம். அந்த 16 அட்சரம், அந்த 16 அட்சரம் ஓம் சரமண பதகுரு கசடர வனமய, இதுதான் 16 அட்சரம். இந்த 16 அட்சரம் மாற்று அட்சரமாக வரும், எழுத்துக்கள் மாறி இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மதி விதி கதி இதுதான் சூட்சம். ஒரு மனிதனை இயக்குவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவது மதி விதி கதி. இந்த மதி என்பது சந்திரன் ராசி, விதி என்பது உயிர் லக்னம், கதி என்பது சூரியனுடைய சஞ்சாரம் ஆத்மா. சந்திரன் என்பது உடல், மதி என்பது உடல், விதி என்பது உயிர், கதி என்பது ஆத்மா. இந்த முப்பெரும் சூட்சுமங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இப்படி நிர்ணயிக்கின்ற முப்பெரும் தத்துவத்தினுடைய ரகசியத்தை உணர்ந்து அந்த விதியையே மாற்றக்கூடிய, மதியையே மாற்றக்கூடிய, கதியையே மாற்றக்கூடிய சூட்சுமத்தை உலகாதி குரு காகபுஜண்ட குருநாதர் ஸ்ரீ காகபுஜண்டர் மனை லட்சணாமிரதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார். அதான் 13 வால்யூம் எழுதியிருக்கேன். அந்த அச்சரங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படும். அதுக்குள்ள நவகிரக தேவர்களை முறைப்படுத்தி அவர்களுக்குண்டான அச்சரங்களை காகபுஜண்டர் அள்ளியிருக்கிறார். அதுபடி பீஜாட்சரம் போட்டு முறைப்படி தீட்சை கொடுக்கப்பட்ட யந்திரம் அந்த மூலிகை சக்கரமானது இயங்க ஆரம்பிக்கும். இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தினுடைய சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதம் ஆயக்கூடிய வல்லமை உண்டு. அதாவது ஒரு தேவ யோஜனை அளவுக்கு மேலையும் அரசாட்சி பண்ணும், கீழே அரசாட்சி பண்ணும், இருபுறங்கள் அரசாட்சி பண்ணும், 16 திக்குகளையும் ஆளும், திசைகள் 4, திக்குகள் 8, கோணங்கள் 16. நல்லா கேட்டுங்க, திசை 4 எல்லாருக்கும் தெரியும், திக்கு 8 தெரியும், 8 திசை இருக்கு, திக்கு 8. வடகிழக்குலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் வடகிழக்கிலே முடியணும். வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, இது திக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அது இது இன்னும் மல்டிப்ளை ஆகி 16 கோணங்கள். ஆ வணக்கம், வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சேலத்துலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. விஜயகுமாருக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டு இருக்குங்களா? சார், விஜயகுமாருக்கு வயது சொல்லுங்கம்மா. 29. சரிம்மா, சரிம்மா, ரைட்டுமா. விஜயகுமாருக்கு இப்போ உங்க தம்பிக்காக ப்ரே பண்ணிக்கமா, விஜயகுமாருக்கு ப்ரே பண்ணிங்க, நான் சுருதி எடுக்கிறேமா. ஓம் நர்பவி, காகபுஜன்று தியானம் பண்ணிட்டு இருங்க, சுருதி எடுக்க. ஓம் நர்பவி, நர்பவி நம்ம ஓம் நம. அண்டமே போற்றுமெந்தன் அழகி நான் திருத்தாள் ஏத்தி, மண்டலம் வெற்றி குமாரியன் மதித்திடு பாலந்தர்க்கும், கண்டதோ சுருதி தன்னை கபடிலா சொல்வேன் இற்றை, அண்டிட அரவிந்தோடம் அமைந்ததால் பாலர்கிற்றை, இற்றையும் மண்டல் கூட்டம் இப்புவி தடைகள் உண்டே, உற்றிட சாந்தி மார்க்கம் உலகதில் உரைப்பாம் கேட்டி, பற்றுடன் குருவின் மூலம் பகர்புவி மயானமுன்றில் சொற்றிட அரிச்சந்திர கோட்டம் சொலார்த்து வேண்டி நிற்க, நிற்கவே திங்கள் நவத்துள் நித்திலம் மண்டல் மானும், உற்றிட வடகிழக்கின் சார் உயர்திக்கில் அமையும் என்ன, சொற்றிட சுருதி சொற்ற சொலப்புவி குருவின் மூலம் பற்றுடன் ஏற்று நிற்க, பகராசி முடித்தோ முற்றி. உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள் குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் அண்ட சராசரங்களுக்கும்
ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர், உலகத்தினுடைய இறைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பணிந்து வணங்கி, இந்த விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்காக தெய்வீக குருநூலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்கு ராகு கேது தோடம் என்று சொல்லக்கூடிய சர்வதோடம் கலத்திர தோடமாக அமைந்திருக்கிறது. அப்படி கலத்திர தோடமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாலகருக்கு திருமணம் தடை பெற்று கொண்டு வருகிறது. இந்த பாலகருக்கு ராஜதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறது. ராஜதோஷம், அந்த தோஷத்துக்கு ராஜதோஷம் பேர். ராஜதோஷம்னா தோஷத்துக்கே ராஜா. நம்ம யோகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ராஜயோகம்னு. அதேமாதிரி ராஜதோஷம்னா தோஷத்துக்கெல்லாம் ராஜா ராஜதோஷம். அந்த ராஜதோஷம் நிவர்த்தியாவதற்காக ஒரு பரிகாரத்தை குருவானவர் சொல்லுகிறார். உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டருடைய ஆசீர்வாதத்தின் பேரிலே, காகபுஜண்டருடைய சீடன் மூலமாக மயானத்திலே ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் அமைத்து ஹரிச்சந்திர பகவானை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் 9 மாத காலத்திற்குள் இந்த பாலகருக்கு திருமணம் நடக்கும். வடகிழக்கு திக்கிலிருந்து பெண்ணமைவாள். நுட்பம் சம்பந்தப்பட்ட கல்வியும் தொழிலும் செய்யக்கூடியவளாக இருப்பாள். இந்த பரிகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் திருமணம் தடை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கின்ற சூட்சுமத்தையும் சொல்லி, இந்த முறைப்படி பரிகாரம் செய்து திருமணம் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று உலகாதி குரு காகபுஜண்ட குருநாதர் ஆசீர்வதிக்கிறார். அம்மா கேட்டீங்களாம்மா? அந்த கால் கட்டாயிச்சிங்களா? சரி சரி, கட்டானாலும் பரவாயில்ல. பிறகு நம்ம பலனை சொல்லிட்டோம். இதை அவங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் நம்ம போட்டோம்னா கூட கேட்டுக்கிட்டோம். இல்லை சரிங்கம்மா, நல்ல. இப்போது இந்த ஸ்ருதி நூல் வந்து ஜீவநாடி அப்படின்னு பேர். இந்த வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன சுவாமி வந்து ஒரே கட்டை வச்சிட்ருக்கார், அதை பார்த்தே படிச்சிட்ருக்காருன்னு. இதுதான் ஜீவநாடி. இந்த ஜீவநாடிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எழுத்துக்கள் மாறும். உங்களுக்கு நான் ஸ்ருதி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்ருதி சொல்லுகின்ற பொழுது கலைநிலை ரவிகலை மதிகலை சுழிமுனைன்னு மூணு கலை இருக்குது. ஒரு சுவாசம் வந்து மூன்று கலையில் ஓடும். அந்த வகையில் சுழிமுனை என்பது இரண்டு, அதாவது அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு சுவாசம் ஓடிட்டுருக்கும். சூரிய கலையும் ஓடும், சந்திர கலையும் ஓடும். அப்படி அந்த கலை நிலையில் இருந்து தான் அந்த சுருதியை படிக்க முடியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு லைவில் இப்போ நான் படிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான கஷ்டம்னு சொல்லலை, இன்பமான கஷ்டம்னு சொல்லலாம். இதுக்கு கஷ்டம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இறைப்பணி குருவர் பணி. அந்த குருவர் பணி செய்யும்போது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. நான் நம்ம காகபுஜண்டர் குரு கோயில் சோதியம்பாக்கம் பாவூரில் படிக்கும்போது மூணு கேள்வி கேட்க சொல்லுவேன். மூணு கேள்வி கேட்கணும். அதை என்ன பண்ணும், மூணு கேள்வி சொல்லுவாங்க, நானே பேப்பரில் எழுதிடுவேன். எழுதிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூணு கேள்வி அடங்கின அந்த அந்த தாளை எடுத்து போயிட்டு காகபுஜண்டர் பகுலாதேவி மூலவர், நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க, ஒரு பக்கம் மூலவர் இருப்பார், ஒரு பக்கம் உற்சவர் இருப்பார். மூலவரில் அம்பாள் பாகத்தில் அதை வச்சிடணும். எதை? அந்த வேண்டுதலை வச்சிடணும். மூணு கேள்வி எழுதின பேப்பரை, கையெழுத்து போட்ட பேப்பரை நீங்கள் அம்பாள் பாகத்தில் வச்சுட்டு வணங்கிட்டு வந்துடணும். அதுக்கடுத்தது சுவாமி பாதத்தில் திருப்பணிக்காக நாங்கள் வாங்குகின்ற குரு காணிக்கை 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் குரு காணிக்கையே சுவாமி பாதத்தில் குரு பாதத்தில் வச்சு வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலில் ஒரு வளம் வந்துட்டு வந்து எதிர்க்க உட்காரணும். அப்போ வந்து சுருதி மூணு கேள்விக்கு படிப்பேன். கிட்டத்தட்ட 1/2 ஹவர் நான் படிப்பேன் ரீடிங்ஸ். ஒவ்வொருத்தருக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1/2 ஹவர் அது மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி வராது. ஆனால் அப்போ கஷ்டமே தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த அந்த குரு பீடத்திலிருந்தே அமர்ந்து சொல்கிறோம். இந்த ரீடிங்ஸ் லைவ் ரீடிங்ஸ்னால் அந்த எழுத்துக்கள்லாம் மாறி வரும். இந்த எழுத்துக்கள் மாறி மாறி வரும். ஒரு ரீடிங் முடிஞ்ச உடனே அது டிசப்பியர் ஆகிடும். அடுத்த ரீடிங் வரும்போது வேறு எழுத்துக்கள் மாறி வரும். அதாவது இப்போ கூட நான் இந்த லைவ் ரீடிங்ஸ் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா சத்தியமாக நான் நினைக்கிறேன் அது வெள்ளியங்கிரி நாதனுடைய ஆசீர்வாதம் தான். அந்த வெள்ளியங்கிரி நாதனுடைய ஆசீர்வாதத்தினால தான் இந்த ஜீவநாடி படிக்க முடியுது, இல்லை முடியவே முடியாது. ஏன்னா இது வந்து ஜீவ ஓட்டம். இந்த ஜீவ ஓட்டத்தில் நான் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா முடியாது. அதை லைவில் பண்ணுறது ஜீவநாடி பெரிய பெரிய அதிசயம் தான் நான் சொல்லுவேன். இந்த அதிசயத்தை எனக்கு அருளின அந்த உலகாதி குரு கருணிக்கடல் பல கோடி தேவ ரகசியங்களை என் மூலம் இந்த உலகத்துக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த குருநாதர். இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்.
இந்த காகபுஜன்ற சித்தர் வாசு சாஸ்திர நூலை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த காகபுஜன்ற சித்தர் வாசு சாஸ்திர நூலில் வணக்கம், வணக்கங்க, எனக்கு கேட்கல, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல, எனக்கு கேட்கலம்மா, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல. ஆ சரி சரி சரி. இப்போது இந்த சித்தர் வாசு சாஸ்திரம் இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு மனை லட்சணாமிர்தம். ஒரு மனிதன் இன்பமாக வாழ்வது எப்படி, அதற்குண்டான மார்க்கத்தை காகபுஜன் சொல்லியிருக்கிறார். ஒரு நோயின் வந்துட்டாக்கா அந்த நோய்க்கு ஔஷதம்னு ஒன்று இருக்குது, மருந்துன்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் இதை வினையாகிய வினையால் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான கஷ்டத்தை இறைவன் வகுத்திருக்கிறார். அந்த மதி விதி கதியினுடைய சூட்சியமத்தின் வழியில் அதை மாற்றுவதற்கு உண்டான உபாயத்தையும் சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். எல்லா நோய்க்கும் மருந்து என்பது ஒன்று உண்டு, கண்டிப்பாக உண்டு. அந்த மருந்தில் உயர்ந்த மருந்து அதுதான் அமிர்த சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. விஷம்னு ஒன்று இருக்கு, அதற்கு மாற்று அமிர்தம்னு ஒன்று இருக்கு. அப்படி விஷமாகிய தோஷத்தை மாற்றி அமிர்தமயமாக ஆக்குவதற்குண்டான சூட்சுமத்தை. ஆ வணக்கங்க, வணக்கங்க, உங்க பெயர் சொல்லுங்க. முருகன். அற்புதமான திருப்பெயர். சரி, உங்க வயது? 50 வயது. உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. கடன் சுமைகள் வாழ்க்கை, கடன் சுமைகளால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த கடன் சுமை, ஆமா, இந்த கடன் சுமையிலிருந்து நீங்க வெளிவந்து நல்ல முறை மன நிம்மதியோடு வாழணும், அதுக்கு குருவர்கள் வேண்டி கேட்டிருக்கீங்க. திருசுமங்கலி பதியில் மேவும் சத்தியநாதன் போற்றி, கருவுடை கந்தன் நாமம் கொண்டிட்ட பாலந்தர்க்கும் உருவுடை சுருதி சொல்வேன் உயரிய கோரக்கா கேள். திருவுடை பாலந்தர்க்கும் திகழ்புவி கந்தன் பெயரோன், உருவுடன் கொண்டு நிற்க உயரிய கரியந்தோடும் திருவதாய் தொடர்ந்து நிற்க திகழ்புவி தனத்தின் கலக்கம் பெருகிய சிந்தை எல்லாம் பழிகளும் கொண்டு நிற்க நிற்கவே துயரம் நீங்க நித்தினம் உத்திர கோசம் பெற்றுடு தலத்தின் உற்று பெருமை சூழ் முழுமதி நாளில் உற்றுமே ஆவின் பூசை உலகதில் செய்து பின்னும் நற்றவ இல்லை சார்ந்து நற்புவி காக்கை கண்ணம் அன்னமும் ஈந்து பின்னும் அனுதினம் புசுண்டன் எம்மை நன்மையாய் வேண்டி வருக நற்பவி அருள்வேன் யானும் சொன்பிட குறைகள் ஏதும் சொலப்புவி வாராதப்பா நன்புவி ஆண்டு இன்றுள் நலன்களும் கொடுப்பேன் முற்றே. திருசுமங்கலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே நான் பிறந்த திருமண், திருசுமங்கலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் சத்தியவிரத கஷேத்திரம் காஞ்சி மாநகரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திருத்தலத்திலே எழுந்தொழி இருக்கக்கூடிய சுமங்கலி நாயகி உடனுரை சத்யநாதீஸ்வரருடைய பாதங்களை பணிந்து வணங்கி முருகன் என்று சொல்லக்கூடிய பாலகன் வேண்டி கேட்டபடியினாலே அந்த குழந்தைக்காக தெய்வீக குருநூலை நான் சொல்லுகிறேன். எனது அருமைச்சிடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லுகிறார். கந்தனுடைய திருப்பெயரை தாங்கிய முருகன் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு சனி பகவானுடைய அருளாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எண்ணிலடங்கா மன துயரங்கள், பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லை, பழி தோஷங்கள், பழிகள், வீண் பழிகள், மனக்கலக்கங்கள், அது சில நேரத்தில் வந்து ஏன் உயிரோடு வாழ்கிற அளவுக்கு ஒரு மிகவும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட கலக்கங்களெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த குழந்தை சனி பகவானுடைய ஆட்சியினால் பெற்றிருக்கிற
ஆகப்படினால இந்த கலக்கம் நீங்குவதற்காக ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். என தர்மீச்சரனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லுகிறார். திரு உத்தர கோசமங்கை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் ராமநாதபுரத்துக்கு தெற்கு இருக்கு. அந்த திரு உத்தர கோசமங்கை என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே ஒரு குருவாரம் ஒரு வேளக்கமையிலே அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் பாலபிஷேகம் செய்து வணங்கிவிட்டு வர வேண்டும். பௌர்ணமி திதி என்று, பௌர்ணமி திதி என்று அது வேளக்கிழமை அமைந்தால் நல்லது. ஒருவேளை வேளக்கிழமை அமையலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. குருவை நினைச்சிட்டு பௌர்ணமி என்று திரு உத்தர கோசமங்கை திருத்தலத்திலே இறைவனுக்கும் இறைவிக்கும் பாலபிஷேகம் செய்து வணங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து தினமும் காக்கைக்கு அன்னம் வைத்து காக்கையை வணங்கி கொண்டு இருகரம் கூப்பி வணங்க வேண்டும். காக புஜண்டராக நினைத்து காக்கையை வணங்கி கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். 2 ஆண்டு காலத்துக்குள் முழுமையாக கடன் சுமைகள் நீங்கும். அதுக்காக சுவாமி 2 வருஷம் நான் காத்துட்டு இருக்கோமா, இப்போவே உயிர் போய் உயிர் வருது தினமும் நினைக்க வேணாம், கவலைப்படாதீங்க. உடனடியாக மாற்றம் உண்டு. 2 ஆண்டுகளுக்கு முழுமையான மாற்றம் உண்டு. காகபுஜனருடைய குருவர்கள் உண்டு, சித்தருடைய ஆசீர்வாதம் உமக்கு உண்டு என்று குருவானவர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். ஆனால் கவலைப்படாதீங்க முருகன். இந்த காகபுஜனருடைய நாடி ஒரு அற்புதமான ஒரு நாடி. நாடிகளுக்கெல்லாம் ஆதி காகபுஜண்டர் நாடு. அந்த வகையிலே இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கதான் இந்த நூல் வந்து ஒரு வழிகாட்டுகின்ற குருநூல். இது குருநூல், இது வழிகாட்டுகின்ற குருநூல். ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்துகிறார். அந்த பாடத்தை அந்த குழந்தை கவனமாக கேட்டு நம்பிக்கையோடு கேட்டு பக்தியோடு கேட்டு அதன் வழியை அதற்கு அந்த பாடத்தை கேட்டுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு அந்த பாடம் பல மடங்காக கற்பித்து தரும். ஒரு பாடத்தை ஆசான் சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தைக்கு ஞானமானது பெருகெடுத்து ஓடி 1000 மடங்காக அது பெருகி உலகத்துக்கு நன்மை கொடுக்கும், அந்த குழந்தையை வாழ வைக்கும். அப்படி இந்த சுருதியில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்கள்லாம் உயர்ந்த ஒரு பரிகாரங்கள். அதை முறையாக செய்ய வேண்டும், மதித்து செய்ய வேண்டும். மதித்து செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மருந்து உண்டு. மருந்து இல்லாமல் இல்லை, ஔஷதம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு மருந்து உண்டு. யார் இடத்திலே உண்டு? காகபுஜண்டர் இடத்திலே உண்டு. காகபுஜண்டருடைய ஆசீர்வாதம் மிக 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 உயர்ந்தது. எல்லா சித்தர்களோட ஆசீர்வாதம் உயர்ந்தது தான், அதில் எந்த குறையும் கிடையாது. எந்த சித்தர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உயர்ந்ததே. குரு பார்வை கோடி புண்ணியம். ஒரு புண்ணியம் 2 புண்ணியம் அல்ல, கோடி புண்ணியத்தை தரவல்லது குரு பார்வை. எந்த சித்தர்களையும் வணங்கலாம், எந்த தெய்வத்தையும் வணங்கலாம். யாரை வணங்கினாலும் நம்பிக்கையோடு வணங்க வேண்டும், பக்தியோடு வணங்க வேண்டும், தர்ம சிந்தனையோடு வணங்க வேண்டும், தர்மத்தோடு ஒழுகி நடக்க வேண்டும். மனித வாழ்க்கையிலே ஒருவன் உயர்வுக்கு வழிகாட்டுவது எது தெரியுமா? தர்மம். தர்மம் மிக மிக பிரதானம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தருக்கு ரீடிங் எடுத்தோம். அந்த ரீடிங்கில் ஒருத்தருக்கு வந்தது ஹரிச்சந்திரனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ விஓஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன அது சாமி புதுசாக ஒன்று சொல்கிறாரு ஹரிச்சந்திரன் கோயில் கட்டணுங்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மாதிரி நாடி, நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாடி பார்த்துட்ருக்கேன். இந்த சுருதி எனக்கு குருவர்களால் புதையலாக கொடுக்கப்பட்டது. கொல்லிமலையில் கோரக்கர் குண்டத்து வந்து கிடைச்சது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னே ப்ரோக்ராம் 3வது கண்ணில் இதை சொல்லியிருக்கேன். இதை பற்றி விவரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது புதையலாக எனக்கு கிடைத்தது. இது கிடைத்த நாள் முதலாக பல புண்ணியங்கள் செய்திருக்கிறோம், பல பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது குருவர்கள். அந்த வகையில் 90 ஊரில் ஹரிச்சந்திரன் கோயில் கேட்டிருக்கேன் நான். வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆ வணக்கங்க. உங்கள் பேர், உங்கள் பேரை சொல்லுங்க. பேர் சண்முகங்க. சண்முகம், ரைட். அற்புதம். தொடர்ந்து முருகனுடைய அருள் வந்துட்டு இருக்கு. சண்முகம், உங்கள் வயது சொல்லுங்க. வயது 47ங்க. 47. 68 பிறந்தீங்களா? ஆமாங்க. 68 பிறந்தீங்க. சரி சரி சொல்லுங்க சண்முகம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. திங்களை சூடியாடும் தியாகனின் திருத்தாள் போற்றி மங்கிடா பிரசன்ன நூல்
சண்முகம் பாலந்தற்கும் விங்கதாய் சொல்வேன் யானும் விளம்புவேன் சீடாகேட்டி தங்க நேர் பாலந்தற்கும் தரணிமேல் அரவிந்தோடும் தோடமும் நீண்டு நிற்க தொடுத்திடும் தேட்டு எல்லாம் ஈடிலா கலக்கம் பெறவே இப்புவி மாற்றம் செய்தும் நீடிய தனமும் பெருக நித்திலம் கலக்கம் கூட்டே தேடிடு சாந்தி ஒன்றும் தெளிபுவி சொல்வாம் கேட்டி. திங்களை திருமுடியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதங்களை பணிந்து வணங்கி சண்முகம் என்று சொல்லக்கூடிய பாலகன் வேண்டி கேட்டபடியினாலே அந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை நான் சொல்லுகிறேன். எனது அருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லுகின்ற பொழுது இந்த பாலகனுக்கு சர்பதோடம் இருக்கிறது, ராகு கேது தோடம் இருக்கிறது. முற்பிறவில் செய்த ஊழ்வேலையின் காரணமாக சர்பதோடம் அமைந்திருக்கிறது. அந்த சர்பதோடம் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் மாற்றங்கள், ஒரு இடத்துல வேலை செஞ்சு அப்போ எடுத்து இன்னொரு இடத்துல வேலை செய்கிறது, இல்லை ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழில் நிலைக்குன்னு வேறு தொழில் செய்கிறது, அது அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி சுய தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கிறத தவிர எந்த தொழிலும் நிலைக்க முடியல. எந்த தொழிலும் வருமானங்கள் செலவுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. மனம் கலங்கிட்டே இருக்குது, மன மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த கலக்கம் நீங்குவதற்காக ஒரு சாந்தி மார்க்கத்தை சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லார். ஈடிலா பாலர்தாமும் இப்பு வீபுசுண்டன் கோட்டம் நீடியே கோவிந்தானும் நித்திலம் செய்து வேண்டி தேடியே நவத்தற்கண்ணும் தெளிபுவி இந்து பின்னும் வாடிடா இல்லம் சார வளர்புவி திங்களாருள் ஆருளே தேட்டின் மாற்றம் அவனியில் அமைந்து பின்னும் காருளே தனமும் பெருகும் கதிரவன் போலும் உயர்வன் பேருள யாண்டு ஒன்றுள் பெருகிடும் தனமும் தின்னும் உருளே உமக்கும் ஆசி உரைத்தனன் சுருதி முற்றே. இந்த பாலகருக்கு அந்த சர்பதோடம் இருக்கின்றபடியினாலே அந்த தொழில் நிலைக்காத சூழ்நிலை இருக்கின்றபடியினாலே இந்த தொழில் நிலைப்பதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை குருநாதர் சொல்லியிருக்கார். காஞ்சிபுரம் சத்யவிரத க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகிற வழியில் 13 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டோடு இருக்குது சிப்காடு. அது பக்கத்தில் சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜெண்டர் குரு கோயிலில் ஒரு பசுவும் கன்றும் தானம் செய்யணும், கோதானம் செய்யணும். தானத்திலே சிறந்தது கோதானம். அந்த கோதானம் செய்து குருவை வணங்கிவிட்டு 9 அடியார்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு தன் வீட்டுக்கு இந்த பாலகர் வந்து குருவை தினமும் வணங்கி கொண்டு வந்தால் இந்த பாலகருக்கு 6 மாத காலத்திற்குள் நிலையான தொழில் அமையும், தொடர்ந்து தனம் பெருகும். 2 ஆண்டு காலத்துக்குள் கடன் சுமைகளெல்லாம் முழுமையாக நீங்கணும். ஒரு குபேரனாக வாழக்கூடிய பாக்கியம் இந்த பாலகருக்கு தினமாக இருக்கிறது. குருவருள் இந்த பாலகருக்கு தினமாக இருக்கிறது. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இந்த பாலகருக்கு தினமாக இருக்கின்றது என்பதை குருநாதர் சொல்லி அருளியிருக்கிறார். அதன்படி செய்தால் இந்த பாலருடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு இந்த சுருதியில் கோதானம் வந்திருக்கு. நமக்கு எங்கள் கோயிலில் காகபுஜன்ற குரு கோயிலில் கோதானம் பண்ணணும். சரி, காகபுஜன்ற சுருதியில் கோதானங்கிறது சிறந்தது சுவாமி, நான் ஒத்துக்கிறேன். தானத்திலே சிறந்தது கோதானம். அது உங்கள் கோயிலில் செய்யணும்னு ஏன் சொல்லியிருக்கார் காகபுஜண்டர்? அங்கே மட்டும்தான் செய்யணுமா? ஏன் வேறு கோயிலில் செய்யக்கூடாதா? ஒரு சிவன் கோயிலில் செய்யக்கூடாதான்னு கேட்கலாம். எந்த கோயிலில் செய்தாலும் கோதானம் உயர்வானது தான். ஆனால் காகபுஜண்டர் குரு கோயிலில் ஏன் கோதானம் பண்ணணும் அப்படிங்கிறத காகபுஜண்டர் நாடி 1200 ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்னே வெளியிட்டிருக்காது. காகபுஜண்டர் நாடி 1200 திருமண புத்திரகாண்டன் பேர் அது. அந்த நூலில் இதை பற்றி ரகசியம் சொல்லியிருக்கார் சுவாமி. என்ன சொல்லியிருக்காருனா, இந்த கோவில் பசுவிலே உயர்ந்தது காமதேனு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காமதேனுவை காகபுஜண்டரும் பகுலாதியும் வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்பதோஷங்களை நீக்க வல்ல சென்னாகம் கருணாகம். காகபுஜண்டர் சென்னாகத்தை கரத்திலே வைத்துக்கொண்டு உலகத்திற்கு ஞானத்தின் ரகசியங்களை போதித்து கொண்டிருக்கிறார்.
உலகாதி குருபத்தினி பகுலாதேவி தாயார் கருணாகத்தை திருக்கரத்திலே வைத்துக் கொண்டு உலகத்திற்கு மோட்சத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். குருநாதர் ஞானத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். குருபத்தினி மாதா மோட்சத்தின் ரகசியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சர்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய கேது பகவானை, கேது சுரூப சென்னாகத்தை குரு பகவானும், ராகுஸ்வரூப கருணாகத்தை குருபத்தினி மாதா பகுலாதேவி தாயாரும் சுமந்து கொண்டு சர்பதோடங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் காமதேனு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தேவலோகத்து பசுவாக விளங்கக்கூடிய காமதேனுவை திருக்கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய காகபுஜண்டர் குரு கோயிலே பசுவை தானம் செய்கின்ற பொழுது காமதேனுவையே கொடுத்ததற்கு உண்டான பலன் கிடைக்கும். காமதேனுவே தானமாக கொடுத்தா எவ்வளவு? வணக்கங்க, உங்க பெயர் சொல்லுங்க. விஸ்வநாதன். விஸ்வநாதன், அற்புதமான திருப்பெயர். சொல்லுங்க விஸ்வநாதன், உங்களுடைய வயது என்ன சொல்லுங்க? 52. நல்ல சந்தோஷம். 52. சரி, 52 வயது விஸ்வநாதன். விஸ்வநாதன், நீங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அது சொல்லுங்க. தொழில் நிரந்தரம் மாட்டேங்குதுங்க. சொந்த தொழில் செய்றீங்களா, தனியார் எடுத்த வேலை செய்றீங்களா? சொந்த தொழில், கூலி வேலை தாங்க, கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்டட வேலைங்களா? நிரந்தரமான தொழில் அமைய மாட்டேங்குது. ஓ சரி, நிரந்தரமான அது, அதாவது உங்களுக்கு ஒப்பந்தங்களோ இல்லை வேலைகளும் நிரந்தரமா கிடைக்கல? ஆமாங்க. சரி சரி சரி, நீங்க காகபுஜன்ற தியானம் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு சூதி எடுக்கிறேன். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க. சரிங்க சரிங்க, மனசில் தியானம் பண்ணிங்க, உங்களை என்ன பிரச்சனையும் மனசில் தியானம் பண்ணிங்க, நான் உங்கள் சுருதி எடுக்கிறேன். ஓம் நர்பவி நர்பவி நர்பவி. திருக்கச்சி ஏகம்பம் வாழ் தியாகனின் திருத்தாள் ஏத்தி அருளுடை காசி வாழும் அரணவன் பெயரை கொண்ட திருவுடை பாலந்தற்கும் திகை தேட்டின் சுருதி சொல்வாம். அருளுடை பாலந்தற்கும் அங்கனின் தோடமுண்டே உண்டது அதனின் சார்ந்து உயரிய முன்னூறு பாவம் கண்டிட முற்றை பவத்தில் கவிபுவி ஆலயம் தற்கும் மண்டலம் பூசை செய்ய மதித்துமே ஆதவன் உதிக்க கண்டிடு ஆலயம் திறக்க கவின்புவி அற்றை தோடம் தோடமே நீண்டிருக்க தொழப்புவி குருவினருளால் இடிட நிலையில் தேட்டும் இப்புவி செய்து நிற்க வாடிட சாந்தி உண்டும் வளர்புவி சொல்வாம் கேட்டி தேடியே குருவின் மூலம் தெளி அமிர்த சஞ்சீவி சக்கரம் சக்கரம் பெற்று பின்னும் சடுதியில் இல்லம் வைத்து தக்கதோர் மந்திரம் தன்னை தரணி மேல் ஈர்வேளையும் போதே பக்கலே யாண்டு ஒன்றுள் பரவிடு தேட்டும் உயரும் தக்கதோ தனங்கள் வருகும் தியாகனின் ஆசி முற்றே. உலகத்தின் ஆதி இறைவனாக விளங்கக்கூடிய முக்தி தரும் நகர் ஏழனுள் முதலாம் காஞ்சி மாநகரத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏலவார் குயிலி உடனுரை திருவேகம்ப பெருமானுடைய புற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி தன்னுடைய சீடராக விளங்கக்கூடிய கோரக்கநாதருக்கு காசியம்பதியிலே வாழ்ந்து கொண்டிருக்க அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் விஸ்வநாதனுடைய திருப்பெயரை தாங்கியிருக்கக்கூடிய இந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பாலகனுக்கு அங்காரக பகவானுடைய தோடம் இருக்கிறது. இந்த அங்காரக பகவானுடைய தோடம் இருக்கின்றபடியினாலே தொழில் ரீதியாக உயர்வு பெற முடியவில்லை. நல்ல திறமையும் நல்ல அறிவும் தெய்வீக அருளும் தெய்வீக குணமும் தர்ம சிந்தனையும் கொண்டவர் இந்த பாலகர். அப்படி தர்ம சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் கூட தொழில் வாழ்க்கையிலே உயர்வு பெற முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன என்கின்ற விவரத்தை குருவானவர் சொல்றார். முற்பிறவியிலே ஒரு ஆலயத்திலே, ஒரு சிவாலயத்திலே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகராக இந்த பாலகர் இருந்தாராம். அப்படி இருக்கின்ற பொழுது சூரியன் உதித்த பிறகு ஆலயத்தை திறந்து
சூரியன் மறைவதற்கு முன்பாகவே ஆலயத்தை மூடி பாவம் செய்தார். அதனால் இந்த இந்த பிறவியிலே வாழ்க்கையிலே உயர முடியவில்லை. திறமை இருக்கிறது, தர்ம சிந்தனை இருக்கிறது, தெய்வீக அருள் இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே உயர முடியவில்லை. ஆகபடினாலே இந்த பாலகருக்கு பரிகாரமாக குருமுகாந்தரமாக இந்த பாலகருக்கென்று உரிய மதி விதி கதிக்குரிய ஸ்ரீ காகபஜன்ற அமிர்த சஞ்சீவி சக்கரம், இப்போ நான் எழுதியிருக்கிறேன் அந்த 13 நூல் இருக்கிற முறைப்படி இவருக்கு என்ன ராசி, இவருக்குண்டான லக்னம் என்ன, இவருக்குண்டான சூரியனுடைய அமைப்பு என்ன, அதன்படி முறையாக சக்கரம் மூலிகை சக்கரம் செய்யப்பெற்று முறையாக 16 விதமான தீட்சைகள் பெறப்பட்டு அந்த சக்கரத்தை குருமுகாந்தமாக பெற்று இவர் பூஜை அறையிலே வைத்து வணங்கி கொண்டு இவருக்கென்று சொல்லக்கூடிய அமிர்த சஞ்சீவி மந்திரம் பிரத்யேகமான மந்திரம், இவருக்குன்னு உரிய மந்திரத்தை நாங்கள் சொல்லுவோம். அந்த 16 அட்சரங்களை காலையும் மாலையும் ஓதிக்கொண்டு குருவை வணங்கி கொண்டு வந்தால் இந்த பாடகருக்கு 6 மாத காலத்திலே தொழிலை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பேன் குருநாதர் சொல்லியிருக்காரு. 2 ஆண்டு காலத்துக்கு முழுமையான கடன் சுமைகள் நீங்கும், தெய்வீக பலம் பெருகும், சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நிச்சயமாக இந்த பாலுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த சுருதியில் ஒரு முக்கியமான ரகசியம் நம்ம பார்த்தோம். இந்த ஆலயம் இருக்குதே, இந்த ஆலயம் வந்து எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு மன கஷ்டங்கள் ரைட்டு பெரிய பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு ஆலயம் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக திறந்து விட வேண்டும், அதுதான் தர்மம். அதே மாதிரி சூரியன் மறைந்த பிறகுதான் மூடணும். நிறைய கோயில்கள்லாம் 7 மணிக்கு திறப்பாங்க, 8 மணிக்கு திறப்பாங்க, தர்மமா? இதுதான் காகபஜன்ற சொல்றார். எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்குது, உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், கேதுவனுடைய பரிகார கஷேத்திரம். அந்த கோயில் 7 மணிக்கு தான் திறப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் போகும்போதெல்லாம், இறைவா இந்த ஆலயத்தை ஒரு 6 மணிக்கு தரக்கூடாதா, ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த கோயிலுக்கு ஒரு 6 மணிக்கு தரக்கூடாதா, அந்த இறைவனை வணங்கிட்டு போகலாமே, அபிஷேகம் கூட நீங்கள் மிகவும் பண்ணுங்க, ஆனால் அதிகாலையில் கோயிலை திறந்து வைங்க, தேவர்களெல்லாம் வருவார்கள், பட்சிகளெல்லாம் வருவார்கள், மனிதர்களெல்லாம் வருவார்கள், அவர்கள் இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கி விட்டு செல்வதற்கு வாய்ப்பு தரணும். அப்படின்னா அர்ச்சகர்கள் வந்து சோம்பேறித்தனமாக பொய்தொடைஞ்சு எப்போனா போயிட்டு கோயில் திறக்கிறது, எப்போனா அபிஷேகம் பண்ணுறது, சீக்கிரமாக சாத்திக்கிட்டு போயிடுது, இதெல்லாம் தர்மமா? இதெல்லாம் அதர்மம் என்பதை காகபஜன்றர் இந்த இந்த எபிசோடில் சொல்லி முடிக்கிறார். அதனால் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஆலயத்தை திறக்க வேண்டும், சூரியன் மறைந்த பிறகுதான் ஆலயத்தை மூட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு இத்தகைய துன்பங்கள் வரும். ஆகபடியினாலே இந்த அற்புதமான ஒரு ஜீவநாடி இந்த எபிசோடில் அற்புதமாக நல்லா சொல்லி முடிச்சிருக்கிறோம். இது உலக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபஜனுடைய பேரருள் உலகமெங்கிலும் பரவணும், அவருடைய புகழ் பரவணும், அவருடைய அருள் பெருகணும், அவருடைய அருளை பல பேர் பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. கருணைக்கடல் காகபஜனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு என்னிடத்தில் நாடி பார்க்கணுன்னா நான் எல்லா நாளிலையும் காஞ்சிபுரத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தை, காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வகையில் 13 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டோடு இருக்குது, அதுக்கு கிழக்கால் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் சோதியம்பாக்கம் பாவூர் குரு கோயில் நாங்கள் வந்து கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. காலைல 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை சுருதி படிக்கிறேன், காகபஜன்ற குரு கோயிலே படிக்கிறேன், அதுக்கு திருப்பணிக்காக நன்கொடையே 1000 ரூபாய் அந்த குரு காணிக்கை பெறுறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, 3 கேள்வி கேட்கலாம், மிக தெளிவாக உங்களுக்கு பலன்களை ஜீவநாடிலேருந்து சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உலக மக்களுடைய கஷ்டங்கள் குருவருளால் போக்கப்பட வேண்டும் என்பதுடைய என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம்லாம் 300 ரூபாய் 200 ரூபாய் என்னுடைய விலை, கொரியரோடு சேர்த்து 300 ரூபாய்க்கு நாங்கள் இதை அனுப்பிச்சி வைப்போம். உங்கள் ராசி என்னான்றதை சொல்லி நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நல்ல மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். குருவருள் ஆசிகள்.